பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நாம் தேவ பாடத்தை ஆண்டவருடைய வசனங்களிலிருந்து நாம் கேட்க இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் நமக்கு போதுமானது. அது ஆரோக்கியமான தேவனுடைய வசனம். அது நம்முடைய எலும்புகளுக்கு ஊனும் ஔஷதமான ஒரு வார்த்தைகள். அவருடைய வசனத்திலே ஜீவன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, பலன் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்கள், அவருடைய வழிகள், அவருடைய பாதைகள் ஆகியவைகளை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது அவருடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலே காண கர்த்தர் உதவி செய்வராக. ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க, உங்க கரம் பிடித்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்ற ஒரு பாடல் கேட்போமா? என்ன நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, என்னாலும் வழியில் நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, என்னாலும் வழியில் நடத்துங்கப்பா. துன்மார்க்கனாக இருந்த என்னை நல்லவனாக மாற்றினீரே. துன்மார்க்கனாக இருந்த என்னை நல்லவனாக மாற்றினீரே. பைத்தியம் என்று அழைக்கப்பட்டவனை ஞானிகள் மத்தியில் நிறுத்தினீரே. பைத்தியம் என்று அழைக்கப்பட்டவனை ஞானிகள் மத்தியில் நிறுத்தினீரே. என்ன நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, என்னாலும் வழியில் நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, என்னாலும் வழியில் நடத்துங்கப்பா. காணாத ஆட்டை போல அலைந்த என்னை என்னை தேடி வந்து கண்டெடுத்தீ. காணாத ஆட்டை போல அலைந்த என்னை என்னை தேடி வந்து கண்டெடுத்தீ. அனாதை என்று எண்ணிய என்னை உமது அன்பினாலே அணைத்துக் கொண்டே. அனாதை என்று எண்ணிய என்னை உமது அன்பினாலே அணைத்துக் கொண்டே. என்னை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, என்னாலும் வழியில் நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, என்னாலும் வழியில் நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, என்னாலும் உம் வழியில் நடத்துங்கப்பா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நமக்கு தந்த புதிய நாள், புதிய வாய்ப்பு, புதிய சலாக்கியம், புதிய சந்தோஷம், சமாதானம், திருப்தி எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய வழிகளெல்லாம் மகத்துவமானவைகள், நம்மால் ஆராய்ந்து முடியாதவைகள். ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம், போஷிக்கிற விதம், காப்பாற்றுகிற விதம், இவைகளெல்லாம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாதவைகள். ஆண்டவர் தந்த இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை மறுபடியும் நாம தியானிக்க, அவருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு தந்த நல்ல சிலாக்கியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வழிகள், அவர் காண்பிக்கும் பாதை, அதில் நாம் நடப்பது போன்ற இவைகளை நாம் இந்த நாட்களிலே தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய இந்த வேத தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். நீங்க தந்த இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து உம்முடைய வேத வசனத்தை சரியாக தெளிவாக நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தும்படி ஜெபிக்கிறோம். வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் காணும்படி கர்த்தருடைய மனதின் கண்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க. நாங்கள் உம்முடைய வசனத்தை அறிந்து அதை அப்பியாசிக்கும் கிருபையும் எங்களுக்கு தரும்படியாக வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்மை பத்திரமாய் நடத்துகிறார், நம்மை சிட்சித்து நடத்துகிறார், போதித்து நடத்துகிறார் என்ற காரியங்களை நாம் தியானம் செய்தோம். இன்றைக்கு ஆண்டவர் தமது சித்தத்தின்படி நடத்துகிறார் என்கிறதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் என்னதான் நடந்தாலும் தேவனுடைய சித்தம் என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரதான பங்கை வகிக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு 4:14 அவர் சொல்லுகிறார், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போன்றது, புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் 15 சொல்றார், ஆதலால் முதலாவது நாம் என்ன சொல்லணுமா, ஆண்டவருக்கு சித்தமானால். இரண்டாவது சொல்லணுமா, நாங்கள் உயிரோடு இருந்தால். அப்புறம்தான் சொல்லணுமா, இன்னின்னதை இதெல்லாம் 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 நாங்கள் செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இது ஆகட்டும், உமக்கு சித்தமானால் இதை செய்யுங்க, உமக்கு சித்தமானால் இது எனக்கு வரட்டும், உமக்கு சித்தம் இல்லை என்றால் இது வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய மனம் பக்குவப்பட்டால் நலமாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேல் 4 ஒரு காரியத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 12 சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் அவன் உலாவிக் கொண்டிருந்த பொழுது அவனுக்குள்ள ஒரு பெருமையான மேட்டுமையான கர்வமான ஒரு எண்ணம் உதிக்கிறது. அது என்ன எண்ணம் என்று சொன்னால், இது அவன் கட்டின அந்த பாபிலோன், இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என் வல்லமை, என் பராக்கிரமம், என் மகிமை, என் ராஜ்யம், என் அரண்மனை, நான் கட்டின மகா பாபிலோ என்று அவன் சொன்னான். அடுத்த வசன சொல்லுகிறது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. பாருங்க, அவனுடைய இருதயத்தில் அந்த மேட்டுமையான ஒரு பெருமையான ஒரு சிந்தை வந்த உடனே தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய கரம் அங்கே வந்து இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு தேவனுடைய சத்தம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகினது என்று ஆண்டவர் சொல்லிட்டு முதல்ல சொல்றார், உன்னுடைய ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அது மாத்திரமல்ல, நீ மனுஷ சமுதாயத்தை விட்டு நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை மேய்வாய் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னதாக நாம் அங்கே வாசிக்கிறோம். சரி, இந்த சம்பவத்தினுடைய முடிவு என்ன சொல்கிறதுனால், இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு, அதை சொல்றதுக்கு தான் இதை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார்,
தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று வானத்திலிருந்து உண்டான சத்தம் விளம்பரதாக நாம் தானியலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவன் தமக்கு சித்தமானவனுக்குத்தான் ஆளுகையும் ராஜ்யபாரத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பராக்கிரமத்தையும் கொடுக்கிறார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 21:1 சொல்லுகிறது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ராஜ்யங்கள் தேசங்களிலே நடக்கும் சம்பவங்களை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, இது ஏன் நடக்கிறது, எதற்காக இது சம்பவிக்கிறது, இந்த அதிகாரிகள் இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள், ஏன் தேசத்தில் குழப்பங்கள், ஏன் கலவரங்கள் என்றெல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது ஒன்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் எல்லாவற்றை ஆளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவினுடைய இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அவர் அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உண்டான எல்லா அதிகாரங்களும் ஆண்டவரால் உண்டாயிருக்கிறது, உண்டான எல்லா ஆளுகையும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. யோபு 9:10 வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆண்டவருடைய செயல்களை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காய் இருந்த அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார், ஆண்டவருக்கு புத்திமதி சொல்கிறவன் யார் என்றெல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு பிரியமானதை அவர் செய்கிறார். அதை அறிய வேண்டும், அதை உணர வேண்டும். இந்த அறிவு இந்த உணர்வு வருகிறதற்காகவே நேபுகாத்நேச்சார் மனுஷர்களிடத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவன் மிருகங்களைப் போல் ஆனான், மிருகங்களைப் போலாகி அவன் புல்லை தின்றான் என்றெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்திலே நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வசனத்திலே யோபுவை வாசிக்கிறோம், இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன், அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன், இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார், நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, எப்படி ஜீவன் உண்டாகிறதோ அது போல மரணமும் உண்டாகிறது. சிலருடைய மரணங்கள் சட்டென வருகிறது, சிலர் முதிர்ந்த வயதிலே மரிக்கிறார்கள். எப்படியோ ஒன்றை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் பறித்து கொண்டு போகிறார், அவருக்கு சித்தமானதை அவர் செய்வார், அவரை மறிப்பவன் யார். அது மாத்திரமல்ல, நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா காரியங்களிலே தேவனுடைய சித்தம் வெளிப்படுகிறது. அவர் தமக்கு சித்தமானதை செய்கிறார், அதுவே எனக்கு உகந்தது என்று அந்த நல்ல மனசாட்சியோடு அந்த நல்ல மனதோடு தேவனுடைய காரியங்களை திட்டங்களை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லை என்றால் வேதனையும் சஞ்சலமும் தவிப்பும் நம்முடைய வாழ்க்கை நிரப்பும் என்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களை, அது மாத்திரம் கீழே வாசிக்கிறோம், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே, எல்லா கவனிங்க, அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தமக்கு சித்தமானதை அவர் செய்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் நாம் அமைதியாக இருப்போம், நாம் தத்தளிக்க தடுமாற, நாம் பல கேள்விகளினாலே நம்மை நாம் குற்றப்படுத்திக் கொள்ள நமக்கு ஒரு அவகாசம் இருக்காது. அருமையானவர்களே, நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வராது, தத்தளிப்பு நமக்கு வேதனைகள் சஞ்சலம் ஒன்றும் நமக்கு வராது. அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் என்று வாசிக்கிறோம். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் கர்த்தர், தமக்கு சித்தமானதை தமக்கு பிரியமானதை தமக்கு நலமானதை செய்யட்டும் என்றதான
அந்த உறுதி தன்மையோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் நாம் கவலை கொள்ள பயம் கொள்ள அவசியமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேல் 4:35 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறியாவிட்டால் நாம் மதியற்றவர்கள் என்று வேதத்திலே ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 5:17 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் புத்திமான்களாக இருக்கணும், ஞானமுள்ளவர்களாக. நீங்கள் ஞானமுள்ளவர்களாக நடந்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மதியற்றவர்களாக ஞானம் இல்லாதவர்களாக நீங்க இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்கிறதை உணர வேண்டும். ஆண்டவர் அந்த உணர்வின் ஆவியை நமக்கு தர வேண்டும். சரி, அப்ப நாம அது ஆண்டவர் இந்த இடத்துல எது தேவ சித்தம்னு அவர் சொல்றாருன்னு பார்த்தா, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இதுதான் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, சபையாரை குறித்த தேவனுடைய சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் அறியவில்லை என்றால் நாம் மதியற்றவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் எல்லா தடைகளை நீக்குவார், சகலமும் ஜெயமாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், அவருடைய பிரியத்தை நாம் செய்யும் பொழுது அவர் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய சித்தம், அவருடைய பிரியமானதை நாம் செய்யும் பொழுது பாருங்க, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறார். ஆகவே ஸ்தோத்திர பலிகளை நாம் தேவனுக்கு ஏறெடுக்கும் பொழுது அது அவருக்கு பிரியமானது. கொம்பும் விரி குளம்புமுள்ள காளை இருதை பார்க்கலும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அதிலே அவருடைய சித்தம் விளங்குகிறது. ஆகவே அவரை நாம் ஸ்தோத்தரிக்க நம்மிலே தேவனுடைய கிருபைகள் பெருகும், வல்லமை பெருகும், சந்தோஷம் பெருகும், விசுவாசம் பெருகும், நம்பிக்கை பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும் என்பதை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போஸ்தலர் 16 பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் தேவ சித்தத்தின்படி ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு ஆவியானவராலே தடை செய்யப்பட்டு வழிநடத்தப்பட்டே என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் பவுல் பல இடங்களிலே பிரயாணம் பண்ணுகிறவர். ஆனா இந்த 16 வரும் பொழுது பாருங்க, தேவனுடைய சித்தத்தினாலே அப்ப நமக்கு ஒரு பிரயாணம் தடைப்படும் என்றால் இங்க சொல்றாரு, ஆசியாவிலே வசனத்தை நான் சொல்லாதபடிக்கு ஆவியானவராலே தடை செய்யப்பட்டு வழிநடத்தப்பட்டேன். அப்ப நம்முடைய வழிகளிலே ஆண்டவர் சில தடைகளை அவர் உண்டு பண்ணுவார் என்றால், நம்முடைய பிரயாணமாக இருக்கலாம், நம்முடைய வேலையாக இருக்கலாம், மற்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஒருவேளை சில தடைகளை அவர் விதித்தார் என்றால் அதுவும் தேவனுடைய சித்தம் என்கிறதை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆனாலும் தடைகள் ஏற்பட்டாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தங்குவதற்கும் அவன் உண்பதற்கும் வேண்டிய எல்லா காரியங்களை ஆண்டவர் செய்து ஒரு வழியை அதற்கு ஏற்படுத்தினார் என்கிறதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அனுகூலமான வாய்க்கால்களை, அனுகூலமான வசதிகளை, அனுகூலமான மனிதர்களை, அனுகூலமான சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவனுடைய சித்தம் என்று ஒன்று வரும்பொழுது மனிதனால் ஆயிரம் தடைகள் வந்தாலும் ஆண்டவர் அந்த தடைகள்லாம் உடைத்தெறிந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த தடைகளை தாண்டி செல்லும் பலனை அவர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய மனதிலே தோன்றுகிற அநேக காரியங்கள், அநேக விருப்பங்கள், ஆனால் நம்முடைய சுய யோசனைகள் எல்லாவற்றை நாம் விட்டுவிட்டு, ஆண்டவரே இது உமக்கு சித்தம் தானா, உமக்கு பிரியம் தானா, ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா என்றெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாக ஜெபிக்கிற ஒரு ஒரு கப்பல் கம்பெனியினுடைய அதிபதி ஒருவர் இருந்தாராம். அவர் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டி வரும்பொழுதெல்லாம் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அறைக்குள்ளே போய் அவர் ஜெபம் பண்ணுவாராம். ஒரு முறை அவருக்கு ஒரு பெரிய ஒரு கன்சைன்மெண்ட், ஒரு பெரிய பொருள் வாங்குவதற்கு ஜப்பானிலிருந்து அவருக்கு ஒரு கப்பல் நிறைய அந்த பொருட்களை அவர் வாங்குவதற்கு அந்த அவரோடு கூட இருந்து எல்லாரும் சொன்னாங்களாம், ஐயா இந்த பொருளை நாம வாங்கி இந்தியாவில் விற்றால் நாம் அதிகமான விலைக்கு நாம் விற்கலாம், இதை எப்படியாவது நம்ம வாங்கிவிட வேண்டும், அதற்கு வேண்டிய பண வசதி எல்லாம் நமக்கு இருக்கிறது, அதை நாம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறதற்கு எல்லாம் நமக்கு இருக்கிறது, இது கட்டாயம் இது ஒரு நல்ல ஒரு டீல், நல்ல ஒரு பிசினஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் வற்புறுத்தின பொழுது அவர் சொன்னாரா, கொஞ்சம் பொறுங்க, தேவனுடைய சித்தம் என்ன என்கிறதை நாம் அறிய விரும்புகிறேன் என்று அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு பின்னாலே இருந்து ஒரு ஜப அறையிலே போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த 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 கன்சைன்மெண்ட், இந்த கப்பல் நிறைய வருகிற இந்த பொருட்களை நான் வாங்குவா, நான் வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னதென்று எனக்கு சொல்லும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாராம், மகனே வேண்டாம், அது எனக்கு சித்தம் அல்ல என்று சொன்ன பொழுது அவர் உடனே வந்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம். அந்த கம்பெனி அவருக்கு கீழே இருந்த மேனேஜர்கள் பணிபுரிந்த எல்லாரும் மிகவும் வருத்தப்பட்டார்களாம். என்னடா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நமக்கு வந்தது, நாம கொஞ்ச நாள்ல நம்முடைய பிஸ்னஸ் மிக பெரிய லெவலுக்கு போயிருமே என்று சொன்ன பொழுது அவங்க அதை சொல்லி வருத்தப்பட்டார்களாம், இவர் வேண்டாம் என்று சொல்லுகிறாரே என்பதாக. ஆனால் அதே கன்சைன்மெண்ட்டை இவருக்கு தெரிந்த வேறொரு கம்பெனி மக்கள் அதை வாங்கிவிட்டார்கள். அவர்கள் எல்லாம் வாங்கி அதற்கு வேண்டிய பணம் எல்லாம் செலுத்தி அந்த கப்பல் வருகிற வழியில அது கடலுக்குள்ளே மூழ்கி விட்டதாம். அது கடலுக்குள்ளே மூழ்கி அந்த பொருட்கள் எல்லாம் சேதமாகி விட்டது. அந்த கம்பெனி அதற்காக இன்வெஸ்ட் பண்ணின எல்லா தொகையை அவர்கள் இழந்து விட்டார்கள். இன்சூரன்ஸிலிருந்து மிக சொற்பமான தொகை வந்தது. அவர்கள் ஓஹோ என்று இருக்க வேண்டிய அவர்கள் எல்லாம் இழந்து அந்த கம்பெனி நடுத்தருவுக்கு வந்தது போல மாறிவிட்டதாம். அப்பொழுதுதான் எல்லா மக்களும் ஓடி வந்து இந்த செய்தியை கேள்விப்பட்டு, ஐயா நீங்கள் சொன்னீர்கள், நல்ல வேளை நாம் அதை வாங்கல, நம்ம வாங்கியிருந்தா ஒருவேளை நமக்கு இந்த காரியம் நேரிட்டிருக்கலாம் என்று சொல்லி அதை சொன்னதாக நான் வாசித்தேன். அருமையானவர்களே, ஆகவே சில நேரங்களில் நமக்கு லாபம் என்று தெரிகிறதாக இருந்தாலும் தேவன் வேண்டாம், இது அவருக்கு சித்தம் இல்லை என்கிறதை நாம் அறிவோம் என்றால் அதிலே தயவு செய்து நாம் இறங்காமல் இருப்பது மிக நல்லது. அவருடைய சித்தத்தின்படி வருகிற நியாயமான வருமானங்கள் நமக்கு ஆசீர்வாதமானவைகள், பெருக்கத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து பாருங்க, கெத்செமனே தோட்டத்திலே அவர் மிகுந்த பாரத்தோடு அவர் ஜெபமணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாக தரையிலே விழும் அளவுக்கு அவர் மூன்று முறை தரையிலே முகங்குப்புற கவிழ்ந்து அவர் ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய ஜெபத்தின் சாராம்சம் என்ன என்று சொல்லி நாம பார்க்கும் பொழுது பாருங்க, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உங்க சித்தம் நடக்கட்டும் ஆகட்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபத்தில் அதை நாம் சேர்த்துக் கொள்கிறது மிகவும் நல்லது. அநேக நேரங்களிலே நாம் அப்படியே ஒரு வேகமாக போய் ஒரு ஜெபத்தை நம்ம முடிக்கிறோம். சில முக்கியமான தீர்மானங்கள் வரும்பொழுது ஆண்டவருடைய சித்தத்துக்காக நாம் காத்திருப்பது தரித்திருக்கிறது நல்லது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார், மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை.
நாம கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறது தப்பு கிடையாது. இவைகள் எல்லாம் சொல்லலாம். இவைகள் எல்லாம் நாம் சொல்வதற்கு முன்பதாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நாம செய்ய வேண்டும். அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் சாக்கியத்தை உரிமையை பெற்றுக் கொள்கிறான். சும்மா நம்முடைய வாயின் வார்த்தைகள் வெறும் வெத்து வேட்டாக அவைகள் இருக்கக்கூடாது. அவர்களுடைய உள்ளத்தில் ஒன்று வாயில் ஒன்றாக இருந்தது. வாயினாலே அவர்கள் கனம் பண்ணினார்கள், ஆனால் உள்ளத்தால் அவர்கள் கனம் பண்ணவில்லை. அவருடைய உள்ளம் ஆண்டவருக்கு தூரமாயிருந்தது என்று வேத புத்தகத்திலே நாம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்றார், மத்தேயு 12 அதிகாரத்திலே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என் சகோதரனும் என் சகோதரியும் என் தாயுமா இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறதை வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் ஜனங்களோட பேசுகையிலே அவர் ஒரு அறைக்குள் இருக்கிறார், திரளான மக்கள் கூடி இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு செய்தி இயேசுக்கு நேராக வருகிறது, ஆண்டவரே உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அதான் அவன் வந்து சொல்றான், பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்திலே இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தம்முடைய சீஷர்களுக்கு நேரே நீட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க, கையை யாருக்கு நேராக நீட்டுறாரு? சீஷர்களுக்கு நேராக. அங்கிருந்து எல்லா ஜனக்கூட்டத்துக்கு முன்னால அவர் நீட்டல. அங்க எத்தனையோ பேர் இருந்தார்கள், பரிசேயர்கள், அவங்க இவங்க, பலதரப்பட்ட கூட்டம் இருந்தது. ஆனால் அவர் அங்கே அந்த 12 பேர் ஒரு இடத்தில் இருந்த பொழுது அவரை பின்பற்றுகிற அவருடைய சொல்படி கேட்கிற அவருடைய சத்தியத்தை கேட்கிற அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் எனக்கு சகோதரன் எனக்கு சகோதரி எனக்கு தாயுமா இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய தாய் அங்கே நின்றார்கள், நின்று அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தமக்கு அன்பான சீஷன் ஒருவன் அங்கே யோவான் இருந்தான் என்று வாசிக்கிறோம். யோவானை பார்த்து அவர் சொல்கிறார், அதோ உன் தாய் என்று. அவருடைய தாயை பார்த்து சொல்கிறார், அதோ உன் மகன் என்று. அங்கே அப்படித்தான் வாசிக்கிறார். தாயாரை குறித்த அந்த காரியத்தை வேற யாரிடத்திலும் ஆண்டவர் ஒப்படைக்கவில்லை. அங்கே இருந்த மக்களிடத்திலே சொல்லாமல் தம்முடைய சீஷர்களிடத்திலே ஆண்டவர் அதை ஒப்புவிக்கிறார். அன்பானவர்களே, நாம் அவருடைய சீஷர்களாக இருந்தால் நாமே அவருக்கு சகோதரராக சகோதரிகளாக தாயாக இருப்போம் என்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அருமையானவர்களே, இந்த இந்த சத்தியத்தை நீ மறந்து விடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை செய்தால்தான் இந்த உறவு முறையை கர்த்தர் நம்மளே காண விரும்புகிறார். இந்த உறவு முறை நமக்கு ஒரு அற்புதமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு இடத்திலே வாசிக்கிறோம், லூக்கா 12 அதிகாரம் 47 வசனத்திலே, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அவன் அடிக்கப்படுவான் என்று நாம வாசிக்கிறோம். ஆண்டவர் இங்கே ஒரு பொறுப்பை ஊழியக்காரனிடத்தில் தன் வேலைக்காரனிடத்தில் கொடுத்து விட்டு போகிறார். அவனோ தன் எஜமான் வருகிறதற்கு நாட்கள் செல்லும் என்று சொல்லி தன்னுடைய இஷ்டம் போல அவன் வாழ நினைத்தான். தனக்குள்ளே அதை சொல்லிக்கொண்டான், எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே அவன் சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசிக்கவும் குடிக்கவும் வெறிக்கவும் அவன் தலைப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். காரணம், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வழிகள் தேவனுக்கு சித்தமான வழிகளாக இருக்க வேண்டும். இயேசு ஒருவரிடத்தில் சொல்கிறார், என் சித்தத்தின்படி இல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காகவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று யோவான் 6 அதிகாரம்
38வது வசனத்திலே வாசிக்கிறோம், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது என்று இயேசு சொன்னதை நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் சித்தத்தின்படி பொல்லாத இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கும் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷனுக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழிய செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று எபேசியர் 6:6 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழலில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்ய எனக்கு பலன் கிருபை தாரும் என்று கேட்போம், அவர் சித்தத்தின்படியாக நம்மை நடத்தி செல்வார். அவருடைய பாதைகள் அற்புதமானவைகள், ஆச்சரியமானவைகள். கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை வைத்துக் கொள்ளும். எங்களுடைய வழிகள், எங்கள் காரியங்கள், எங்கள் வேலைகள் உமக்கு சித்தமானதா என்கிறதை அறிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வழிகளிலே அவருடைய சித்தத்தின்படி நாம் நடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய காரியங்கள் எதுவானாலும், குடும்பத்தின் காரியங்கள், திருமண காரியங்களோ, வேலையின் காரியங்களோ, படிப்பின் காரியங்களோ, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமோ எதுவானாலும் அவருடைய சித்தத்தை கண்டுபிடிக்க, அவருடைய சித்தத்தின்படி நாம் செயலாற்ற ஆண்டவர் நமக்கு அதிகமான கிருபையும் பலனும் சத்துவமும் ஞானமும் தந்து நம்மை வழிநடத்துவராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாம் சந்திப்போம். God bless you. ஆமென்.